ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ரெண்டு முட்டையில் சால்ட், பெப்பர், ஓரிகானா கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். இப்போ அடித்து வச்சுருந்த முட்டையை நல்லா தோசை தவாவில் பெரிய ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஆம்லேட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிரெட்ல வந்துட்டு மைனஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைனஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடு பிரெட்ல மின்ட் சட்னி, புதினா சட்னி அரைச்சு வச்சுக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சட்னிக்கு ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் புதினா சட்னி. இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ அந்த பிரெட் ஆம்லெட் நல்லா மடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃப்ளியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட கெச்சப் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் புதினா சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.